ஆடி அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் திரளான பொதுமக்கள் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஆடி அமாவாசையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு எள், அரிசி மாவு உள்ளிட்டவற்றை வைத்து தர்ப்பணம் செய்தனர். அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. உட்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களின் நினைவாக தர்ப்பணம் செய்து கடலில் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் திரளான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். காவிரி ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் செயற்கையாக ஷவர் அமைத்து புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேபோல திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே திருராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் அதிகாலை முதலே குளக்கரையில் அமர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.